Ah.
I'm going to go to the hospital.
கூட்டார் மாப்பிளை விட்டார் சாப்பிடுவதற்காக எல்லா அனைத்து வேலையும் நீதான் செய்ய ஆமாம் நான் கைலாயம் சென்று அரமரை அடித்து நான் கைலாயம் சென்று பரமகுருவிடம் நான் சென்று நீ வந்து பெண்ணை வந்து கன்னியாதனம் செய்து கொடுக்க வேண்டும் இந்த கல்யாணத்துக்கு முகூர்த்தம் பங்குனி மாதம் 9ஆம் தேதி உத்திராட நட்சத்திரம் குருவார நேரை சூரிய உதய நாளில் நான் முகூர்த்தம் நியமித்திருக்கின்றேன் நான் சென்று பரம கடவுளை அழைத்து வருகிறேன் அதற்கு உண்டாக எல்லா சகல வேலைகளையும் செய்து முடித்து இருப்பாயாக அப்படியே செய்து வருகிறவரே Thank you.
போறமா போறமா அப்படி நின்று பாரு, அப்படின்னா போடுவாங்க. அப்புறமா போறமா நின்று பலது தந்தையே, யான் என்ன இன்றைய தினத்திலே பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீடு செல்கின்றேன். ஆகையினால் தனக்கு வேண்டிய சீதனங்களை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கின்றேன், மனமுகந்து கொடுக்க வேண்டும். அங்க மாடத்தில் வைத்திட மணிவிலக்கு ஒன்று, ஒரு மணிமிலை மாடத்தில் வைத்து மணிவிளக்கு ஒன்று, மாடத்தில் வைத்து மணிவிளக்கு ஒன்று, மாடத்தில் வைத்து மணிவிளக்கு ஒன்று, மாடத்தில் வைத்து மணிவிளக்கு ஒன்று. கேட்டபடியேத்தில் வைத்து விலை கேட்டுவதற்கு ஒரு குடை விளக்கு ஒன்று தர வேண்டும் தந்தையே. கூடத்தில் வைத்தில் வைத்து விளக்கு ஒன்று, எப்படி அல்லது தாச்சானி நீ கூடத்தில் வைத்திட ஒரு குடைவிளக்கு குணமுடன் தருகிறேன். அது மட்டுமா ஐயா, நான் கரந்திமே மோத்தடையா கரமசு ஒன்று, பசுக்களிலே சிறந்த பசுக்களாகிய காரா பசு ஒன்று எனக்கு சீதனமாக கொடுக்க வேண்டும் தந்தையே. ஐயா நீ கறந்து மோர்க்கடைய காரா பசு ஒன்று, கேட்டபடியே கரந்து மோர்க்கடையே காரா பசு ஒன்று அன்புடன் தருகிறேன். அப்படியா? அது மட்டுமா? அங்க நானும் என் கணவரோ கொஞ்சம் குலாவிட, நானும் என் கணவரோ கொஞ்சம் குலாவிட, நானும் என் கணவரோ கொஞ்சம் குலாவிட, எனது கணவரும் கொஞ்சம் குலாவுவதற்கு பஞ்சன மெத்தை ஒன்று எங்கள் பாசமுடன் கொடுத்தே அவனும் தந்தையே. நீயும் உன் கணவரோ கொஞ்சம் விளையாட, நீ கேட்டபடியே பஞ்சை மெத்தை நீ உன் கணவரும் பஞ்சை மெத்தை தருகிறேன், சென்று வருவாய். மிகுந்த மகிழ்ச்சி தந்தையே. யானோ என்ன, இன்றைய தினத்திலே பிறந்த வீட்டில் இருந்து புகுந்த வீடு சென்று தாங்களின் பெருமையை நிலைநாட்டுவேன், சென்று வருகின்றேன் தந்தையே. மிகுந்த மகிழ்ச்சி. அப்படியே இப்ப சேர்த்துருங்க. ஆறாக்கா குழந்தை பெற்று